இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நல் உள்ளத்திற்கும் அற்புதர் இயேசு டிவியின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டு வர முக்கியமான நோக்கம் என்று சொன்னீங்கன்னா, நிகழ்வுகள் கண்டிப்பாக வீணாக்கப்படக்கூடாதுன்றான். ஒவ்வொரு திருப்பள்ளியும் சரி, கிறிஸ்துவ நிகழ்ச்சியும் சரி, நம்ம வந்து வீணாக்காமல் அதை ஒளிபரப்பு செய்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து யூடியூப்லேயும் நாங்கள் வந்து இதை வந்து உங்ககிட்ட கொண்டு வரோம்னா, அதுக்கு முக்கியமான நோக்கம் வந்து நீங்கள் இதன் மூலியமாக நிகழ்வுகளும் சரி, வர முடியாதவங்க இதன் மூலியமாக வந்து நடக்க இருக்கிற விஷயங்களோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு மட்டும்தான். ஸோ இதன் வழியாக நான் உங்ககிட்ட மூணு முக்கியமான விண்ணப்பங்களை வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு இன்டர்நெட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா எவ்வளவு இன்டர்நெட் ஆகும், அண்ட் அந்த இன்டர்நெட்டுக்கான சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய ரிக்வெஸ்ட் வந்து இதை வெறும் பார்த்துட்டு இதை விடாமல் நீங்கள் தயவுசெய்து இதுக்கான ஒரு சப்போர்ட், உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதிங்க. எங்களோட அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஸ்க்ரீன் இப்போ நான் பேசின பிறகு வரும். நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அதான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் உங்களுக்காக இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும், இதில் வந்து நம்ம ஒரு நார்மலாக ஒரு கேமரா வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோன்னா கூட அதுக்கான செலவுகள்னு இருக்குது. அந்த செலவுகள் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் தான் இருக்குது. இது ஃபஸ்ட். ரெண்டாவது முக்கியமான நாங்கள் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறது வந்து இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும், எவ்வளோ பேர் வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு சர்ச் ஃபாதர்ஸ்கிட்டையும் நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்கக்கிட்டையும் நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்லலாம் இதுமாரி வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு, அவங்களும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணி உங்ககிட்ட நம்ம கொண்டு வரோம்னா இதுக்கு பின்னால் வந்து பல கஷ்டங்கள் இருக்குது, பல டைமில் வந்து நம்ம இதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே செயல் கொண்டு வரணும், இன்னும் அதிக பேர் பார்க்கணுன்னா ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம், ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்காதிங்க. ஏன்னா இதில் என்ன பெனிஃபிட்டு நீங்கள் பார்க்கணும், ஒன்று முக்கியமான பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மற்ற கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பு செய்யதான் படுது இந்த நெட்டில், பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு பூசை நெத்திங்கன்னா முழுமையான பூசை. இப்போ ஒருமையில் ஒரு திருவிழா நிகழ்ச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா சில நிகழ்ச்சிகள் வந்து ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை 4 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான் காட்டுவாங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதே 3 ஹவராக இருந்தாலும் 4 மணி நேரமாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் நடக்கிற சில பேட்டிகளும் சரி, சில கலை நிகழ்ச்சிகளும் சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த அற்புதர் இயேசு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து இன்னும் அதிக பேர் வந்து பலன் பெறுவாங்க. முக்கியமாக வந்து வேலை செய்ய தூரத்தில் வேலை செய்கிற நபர்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இங்கேருந்து தூரத்தில் வேலைக்கு சென்றவங்க, முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து அற்புதர் இயேசுன்னு ஒன்று இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேது. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்த முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும், மெசேஜ் மூலியமாகவும், ஃபேஸ்புக் மூலியமாகவும், ட்விட்டர் இல்லை எப்படிதாவது நீங்கள் அற்புதர் இயேசு யூடியூப் இல்லை நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து இந்த ஆயிரக்கணக்கான அப்லோட் வீடியோஸை அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படுவாங்க. இதன் மூலியமாக நீங்களும் ஆண்டவரோட நற்செய்தியை வந்து நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு ஆகும். ஸோ நான் சொன்னது ஃபஸ்ட், உங்களால் முடிஞ்ச இந்த டிவிக்கு வந்து சப்போர்ட் காணிக்கை வழியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமானது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாவது இன்னும் அதிகமான முக்கியம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இதுக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறேன். நன்றி உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. நன்றி செலுத்தும் நேரம். நாங்கள் 1ஆம் தேதி 2ஆம் தேதி கொடியேற்றம் நடந்தது. 1ஆம் தேதி நாங்கள் ட்ரையல் பண்ணுவோம் கொடியேற்றும் பொழுது. அது எங்களோட 10 பேர் இருப்பாங்க. நைட்டு நான் எந்த நல்லபடியாக ஏற வேண்டும் என்று கொடி ட்ரை பண்ணும்போது கொடி பறக்கவே இல்லை. இவ்வளோ அழகாக பறக்கப்பாங்க. அன்னைக்கு இரவு நான் ஒரு ஜெபித்தேன். அன்றுவரை நாளைக்கு இந்த பங்கை நீங்கள் அன்பு செய்தீர்கள் என்றால் அன்னை மரியாதை இந்த கொடி பறக்கணும் நாளைக்குன்னு. அதே போல் நான் கொடியேற்றப்படும் பொழுது அழகாக பறந்தது இல்லையா. அந்த அன்னைக்கு நான் நன்றி செலுத்துவேன். நம்மை அன்பு செய்கிற ஒரு தாய் அது ஜோரை கேட்டுச்சு. நன்மைக்கு நம்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸ்ட் சேயிங் அந்த ஃபர்ஸ்ட் வென் வி ஹேட் த ரிஹர்சல் த டஸ் நாட் ஃப்ளை அப்படியே போச்சு. பறக்கவே இல்லை கொடி. அதே பொங்கல் தெரியுமா. அதனால் அன்றைக்கி நைட்டு மாதாட்ட கேட்டோம். மாதவி ஆல்ரெடி இஃப் யூ ரியலி லவ் திஸ் பாரிஷ் the parishioners, let the flag fly tomorrow. And on the second, it was flying so beautifully. And today also, it's so beautifully flying. So let us clap hands and thank our Blessed Mother for being such a wonderful mother, such a wonderful protectress. So we are very grateful to our Blessed Mother as we lower this flag and say thank you, Mother Mary. So நீங்கள் அதை குடியே இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான் உங்கள் மனதில் இருக்க வேண்டும். நன்றி அன்னையே. தேங்க் யூ மதர் மேரி. ஸோ தேங்க் யூ மதர் மேரி ஃபார் ஆல் யுவர் கிரேசஸ் அண்ட் ஃபேவர்ஸ். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. அருள் ஆசிரியப்பட்டே ஆசிரியப்பட்டு
Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Vasila kanni aadave munne yesanillaga isareyava aage 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 mariye aage 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 mariye buda vetaya
சிஸ்டர் கொஞ்சம் பின்னால் வாங்க கொஞ்சம் பேக் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நல் உள்ளத்திற்கும் அற்புதர் இயேசு டிவியின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டு வர முக்கியமான நோக்கம் சொன்னீங்கன்னா, நிகழ்வுகள் கண்டிப்பாக வீணாக்கப்படக்கூடாதுன்னா, ஒவ்வொரு திருப்பள்ளியும் சரி கிறிஸ்துவ நிகழ்ச்சியும் சரி நம்ம வந்து வீணாக்காமல் அதை ஒளிபரப்பு செய்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து யூடியூப்லேயும் நாங்கள் வந்து இதை வந்து உங்கள் கிட்டே கொண்டு வரோன்னா, அதுக்கு முக்கியமான நோக்கம் வந்து
நீங்கள் இதன் மூலியமாக நிகழ்வுகளும் சரி வர முடியாதவங்க இதன் மூலியமாக வந்து நடக்க இருக்கிற விஷயங்களோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு மட்டும்தான். ஸோ இதன் வழியாக நான் உங்ககிட்ட மூணு முக்கியமான விண்ணப்பங்களை வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு இன்டர்நெட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா எவ்வளோ இன்டர்நெட் ஆகும் அண்ட் அந்த இன்டர்நெட்டுக்கான சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய ரிக்வெஸ்ட் வந்து இதை வெறும் பார்த்துட்டு இதை விடாமல் நீங்கள் தயவு செய்து இதுக்கான ஒரு சப்போர்ட் உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எங்களோட அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஸ்க்ரீன் இப்போ நான் பேசின பிறகு வரும். நீங்கள் தயவு செய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அதான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் உங்களுக்காக இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும் இதில் வந்து நம்ம ஒரு நார்மலாக ஒரு கேமரா வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோன்னா கூட அதுக்கான செலவுகள் இருக்குது. அந்த செலவுகள் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் தான் இருக்குது. இது ஃபஸ்ட். ரெண்டாவது முக்கியமான நாங்கள் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும் எவ்வளோ பேர் வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு சர்ச் ஃபாதர்ஸ்கிட்டையும் நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்கக்கிட்டையும் நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்லலாம் இதுமாரி வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு, அவங்களும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணி உங்கள்கிட்ட நம்ம கொண்டு வரோம்னா இதுக்கு பின்னால் வந்து பல கஷ்டங்கள் இருக்குது, பல டைமில் வந்து நம்ம இதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே செயல் கொண்டு வரணும், இன்னும் அதிக பேர் பார்க்கணும்னா ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம், ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்காதிங்க. ஏன்னா இதில் என்ன பெனிஃபிட்டுன்னு நீங்கள் பார்க்கணும். ஒன்று முக்கியமான பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மற்ற கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பு செய்யதான் படுது இந்த நெட்டில். பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு பூசை நெத்திங்கன்னா முழுமையான பூசை. இப்போ ஒருமையில் ஒரு திருவிழா நிகழ்ச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா சில நிகழ்ச்சிகள் வந்து ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை நாலு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் தான் காட்டுவாங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதே மூன்று ஹவராக இருந்தாலும் நாலு மணி நேரமாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் நடக்கிற சில பேட்டிகளும் சரி சில கலை நிகழ்ச்சிகளும் சரி இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த அற்புட ரேசு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து இன்னும் அதிக பேர் வந்து பலன் பெறுவாங்க. முக்கியமாக வந்து வேலை செய்ய தூரத்தில் வேலை செய்கிற நபர்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இங்கேருந்து தூரத்தில் வேலைக்கு சென்றவங்க, முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து அற்புதர் இயேசுன்னு ஒன்று இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேது. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்த முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் மெசேஜ் மூலியமாகவும் ஃபேஸ்புக் மூலியமாகவும் ட்விட்டர் இல்லை எப்படிதாவது நீங்கள் அற்புதர் இயேசு யூடியூப் இல்லை நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து இந்த ஆயிரக்கணக்கான அப்லோட் வீடியோஸை அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படுவாங்க. இதன் மூலியமாக நீங்களும் ஆண்டவரோட நற்செய்தியை வந்து நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு ஆகும். ஸோ நான் சொன்னது ஃபஸ்ட், உங்களால் முடிஞ்ச இந்த டிவிக்கு வந்து சப்போர்ட் காணிக்கை வழியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமானது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாவது இன்னும் அதிகமான முக்கியம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறேன். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி.